ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். குழந்தைகளை வந்து சமூக இடைவெளி மூலமாக ஒரு தக்க பாதுகாப்பு கொடுத்து அரசு வந்து தாராளமாக வந்து பள்ளிகள் திறக்கிறதுக்கான ஆலோசனை செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் முழுசாக கொரோனாங்கிறது முடிவானதுக்கு அப்புறம் குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புறது தான் நல்லதாக இருக்கும். இப்போ இருக்க இந்த கொரோனா பீரியடில் இப்போ பள்ளிக்கூடம் திறந்தாங்கன்னா இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. அதனால் குழந்தைகளுக்கும் தான் பாதிப்பு இதில். அதனால் வந்து பள்ளிக்கூடம் திறக்கக்கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை. நவம்பர் டிசம்பரில் தான் ஜாஸ்தியாகுன்னு கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா அதே கவர்மெண்ட்டு நவம்பர்லேயே ஸ்கூல் திறக்கிறோன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? குழந்தைங்க படிப்பு போனாலும் பரவாயில்ல, குழந்தைங்களோட பாதுகாப்பு தான் நம்ம பார்க்கணும். இப்போ வீட்டிலேருந்து ஆன்லைன் கிளாஸும் போது எப்படி படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது தெரியாது. நல்லா படிக்கிறாங்களா நல்லா படிக்க சில பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சில பேர் புரியாது. பள்ளிக்கூட திறக்கிறது தான் நல்லது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அது நம்ம ஒன்று அது நம்ம என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் குழந்தைய வந்து ஒன்று தொட்டு விளையாடும், அப்புறம் சாப்பிட்றது ஒன்று ஷேர் பண்ணி சாப்பிடும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாஸ்க்கு தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வராது. அதனால் வந்து திறக்காமல் இருக்கிறது நல்லதுங்க சார். கண்டிப்பாக ஸ்கூல் திறந்தே ஆகணும். திறந்தால் தான் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். இல்லைனா பிள்ளைங்க ரொம்ப வீட்டில் இருந்துட்டு ரொம்ப படிக்கவும் மாட்டேங்குதுங்க, புக்கை தொட மாட்டேங்குது, புக்கு வாங்கினது தொடவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமே ஸ்கூல் திறந்தால் நல்லது தான். ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, படிப்பே இல்லை சுத்தமாக. அதனால் ஸ்கூல் திறந்தால் பரவாயில்ல. திறக்க வேணாலும் இந்த கொரோனா பயம்தான், வேற ஒன்றும் லாஃபடே வச்சா கூட பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். இல்லை வேண்டாம், ஏன்னா அடுத்த மாநிலத்தில் வந்து கொரோனா உருவாகிடுச்சுங்கிறது நல்லா தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும்னா தற்சமே வேண்டாம். கொஞ்சம் குறைஞ்ச பிறகு பிள்ளைங்களுடைய படிப்பு வேணும், கொஞ்சம் நாட்கள் கழித்த பிறகு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுல தவறுதல் இல்லை. ஸ்கூல் திறந்தால் பசங்களை அனுப்பும்போது ரொம்ப பயந்துக்கிட்டு தான் நாங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கூல் திறக்காமல் ஆன்லைனில் நடத்துகிறதே பெட்டர்னு நினைக்கிறோம். அதாவது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வைக்காமல் இப்போ வந்து 9th, 10th, 11th, 12th அவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி நினைக்கும் போது கண்டிப்பாக இது வந்து பண்ணி தான் ஆகணும், வேற ஒன்றும். தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்து கேட்புக்கு பிறகு பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி முடிவெடுப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆந்திராவை கவனிக்கிறதோ கேரளாவை கவனிக்கிறதோ அல்ல, பெற்றோரையும் மாணவரையும் கவனிக்கின்ற அரசு இந்த அரசு என்ற முறையில் நேற்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்ததற்கு பிறகு கல்வித்துறை செயலர் மூலமாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெற்றோருடைய பள்ளியை திறப்பதை பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பெற்றோர் என்ன கருத்துக்கள் சொல்கிறாரோ அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். சென்றவுடன் முதலமைச்சர் அதை முடிவுகளை மேற்கொள்வார். ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?